இந்த வருஷம் நம்ம சூப்பரான கலர்ஃபுல்லான கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க நம்ம இப்போது நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கனிவெங்கட் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி எடுத்து பாயில் பண்ணுறதுக்காக அதில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து அந்த தண்ணி வந்து ஒரு பக்கம் கொதி வந்துட்டு இருக்கட்டும் இங்கே வந்து நான் வீட்லேயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்த பச்சரிசி மாவு வந்து வறுத்து வச்சுருக்கேன் வறுத்து ஆற வச்சுருக்கேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த சுடு தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லையா அது வந்து கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றி கரண்டியால் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து கடைகளில் மாவு பாக்கெட் வாங்குறீங்கன்னா கொழுக்கட்டை மாவு இடியாப்பு மாவுன்னு விற்கிது இல்லையா அது வந்து வறுக்க தேவையில்லை ஆல்ரெடி அதிலே போட்டிருப்பாங்க வருத்த மாவுன்னு வருத்த மாவுனால் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் இது நான் வீட்டிலேயே வந்து பச்சரிசியை வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதை கொண்டு போயிட்டு நான் மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கேன் இப்போ நம்ம பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் மாவு வந்து ஒரு வெள்ளை கிளாத் போட்டு மூடி வச்சுக்கோங்க பூர்ணத்துக்கு ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்து வறுத்துக்கிறேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து கடலை பருப்பு வச்சு பூர்ணம் வந்து போட்டிருக்கேன் அதோடய லிங்க் இதில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க வேர்க்கடலை இல்லாதவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு நான் வந்து எந்த அளவுகளில் வெல்லமும் சர்க்கரையும் சேர்க்குறதுன்னு சொல்லிக்கிறேன் பாருங்கள் வெள்ளம் முழுமையாக சேர்க்குற மாதிரி இருந்தால் வெள்ளம் டேஸ்ட்டு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கப்பு வந்து வேர்க்கடலைக்கு ஒரு கப்பு வந்து சர்க்கரையே சேர்த்து நல்லா வந்து குரகுரப்பாக பல்ஸ் மோடில் விட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துட்டா போதும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கூட இந்த மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப அரைச்சிங்கன்னா வேர்க்கடலை வந்து ஆயில் பிரிஞ்சு வந்துடும் ரொம்ப கெட்டியாக அப்படியே ஒட்டிக்கும் மிக்சர் ஜாரில் அதனால குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெல்லம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பங்க இப்போ நம்ம கலர்ஃபுல்லாக செய்கிறோம் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு பீட்ரூட் எடுத்துகிட்டு நேச்சர் கலர் இதில் தான் இருக்குது வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு அரை பீட்ரூட் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு அந்த சாறு வந்து பேனில் வந்து வெறும் பேன் தான் அதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை நான் அதில் வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சுண்டை வச்சு வத்துற அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தான் நமக்கு கிடைக்கும் அதில் அந்த மாவை போட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து கிளறிக்கலாம் அதே மாதிரி நான் இன்னொரு போர்ஷனில் கேரட்டில் செஞ்சுருக்கேன் நீங்கள் கேரட் இல்லைனாலும் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் கலர் போட்டிலாம் நம்ம வீட்டில் பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கேசரி பவுடர் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் மாவு இப்போ த்ரீ கலரில் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஆனால் மவுல்டே இல்லாமல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் தண்ணி வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க கை நினைக்கிறதுக்காக அப்பப்போ வந்து பூர்ணம் வந்து கையில் ஒட்டிச்சுன்னா மேலே மாவில் ஒட்டும் போது அசிங்கமாக தெரியும் அதனால் மாவு வந்து தண்ணி எண்ணெய் எல்லாமே கை வந்து நினைக்கிறதுக்காக பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிட்டு மாவு ரவுண்டாக எடுத்து தோசை மாதிரி நல்லா கையால் இப்படி மாதிரி சுற்றிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து ரவுண்டாக வந்துடும் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் பால் கவர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடியில் ஒரு கவர் மேலே ஒரு கவர் வந்து போட்டுவிட்டு அதுக்கு சென்டரில் வந்து மாவு வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா ஒரு சொம்பு எடுத்து இப்படி வச்சுட்டு நல்லா ஃப்ளாட்டாக வந்துடும் தோசை மாதிரி இல்லைன்னா வந்து நீங்கள் வாழை இலையில் கூட வச்சு அமுக்கிட்டு எடுத்துக்கலாம் நம்ம எல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த மாதிரி மூடிக்கலாம் மூடிட்டு டிசைன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க டிசைன் வந்து ஒரு குச்சி உங்கள் வீட்டில் ஊசி பெரிய ஊசி இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் ஃபோக் ஸ்பூன் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி ஒட்டாமல் வர்றதுக்காக தான் தண்ணியில் நினைக்கிறோம் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்குறோம் இந்த மாதிரி டிசைன் குடிக்கும்போது அழகா வந்து ஃப்ளவர் மாதிரி வந்துடும் டபுள் சைடும் நம்ம கொடுக்கணும் மவுல்டு இருக்கவங்க பிரச்சனையே இல்லை கடைகளில் இப்போல்லாம் வந்து கொழுக்கட்டை மாவு வாங்கும் போதே மவுல்டு கொடுத்துட்றாங்க அப்படி இல்லாத நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சிக்கலாம் இப்போ அடுத்து அந்த கேரட்டு சாரில் வந்து போட்டோம் இல்லையா கேரட் சாறு பீட்ரூட் சாறு எந்த மெத்தடில் நான் காமிச்சினோம் அதே மாதிரி தான் நீங்கள் கேரட்டில் சாறு எடுத்து அதை வந்து சுண்டை வச்சுட்டு திரும்ப வந்து இந்த மாதிரி மாவு போட்டு பேசினீங்கன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் நான் வந்து ஒரு டைம் பீட்ரூட் மட்டும் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் கேரட்டும் வந்து செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து மூடிக்கலாம் ஃப்ளாட்டாக தோசை மாதிரி செஞ்சுட்டு உள்ளே வந்து பூர்ணம் துவச்சி மூடிட்டு நான் வந்து இது ஜிக்ஸாக் ஷேப்பில் வந்து டிசைன் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஜிக்சாக் ஷேப்பில் டிசைன் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் மவுல்டே இல்லாமல் எப்படி ஒரு கோலுக்கட்டை அழகாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக பாருங்க ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி பேக் சைட்லேயும் கொடுத்துக்கலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பூண்டு ஷேப்பில் ஒரு கொழுக்கட்டை மவுல்டு வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா அது எப்படி நம்ம மவுல்டு இல்லாமல் செய்கிறதுன்னு நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு மொத்தமாக எடுத்து ரொம்ப வந்து தட்ட தேவையில்ல இந்த அளவு ஒரு பவுல் மாதிரி செஞ்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம வேர்க்கடலை பூர்ணத்தை வச்சிக்கலாம் இப்போ இந்த வேர்க்கடலை பூர்ணம் பார்த்திங்கன்னா இன்னொரு டைமும் சொல்கிறேன் நல்லா வந்து கான்சன்ட்ரேஷனோட பார்த்துக்கோங்க ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு ஒரு கப்பு வெல்லம் அப்படி உங்கள் கிட்டே வெள்ளம் இல்லைன்னா ஒரு கப்பு சர்க்கரை அது வந்து நீங்கள் ரெண்டுமே கலந்து போடுற மாதிரி இருந்தாலும் ஓகே அரை கப்பு வெல்லம் ப்ளஸ் அரை கப்பு சர்க்கரை ரெண்டும் கலந்துட்டு ஒரு கப்பு எடுத்துக்கலாம் இது தாங்க அளவு நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் முக்கால் கப்பு கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இனிப்பு ரொம்ப அதிகமாக வேணுன்னாலும் கூட சேர்த்துக்கலாம் அளவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வேர்க்கட்லிக்கு ஒரு கப்பு இங்கே பாருங்கள் இந்த பூண்டு ஷேப்பு மேலே ஒரு கூம்பு மாதிரி செஞ்சுட்டு ரவுண்டாக ஒரு உருண்டை தான் அதை இப்படி பிடிச்சிங்கன்னா தண்ணி தொட்டு கூம்பு மாதிரி வந்துடும் இந்த சைடில் மேடு பள்ளமாக இருக்கிறத தண்ணி தொட்டு இந்த மாதிரி விரலால் அமுக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்பூன் வச்சுருந்தோம் இல்லையா ஃபோர்க் ஸ்பூன் அதை வச்சுட்டு அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் தண்ணி தொட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அப்படியே ஃபோர் லைன்ஸ் வந்து அழகாக வந்துடும் ஃபோர் லைன்ஸு அப்படியே உடனே வந்து ஒரு மவுல்டு செஞ்ச மாதிரியே ஒரு ஷேப் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்டிக்கு வச்சு நீங்கள் கொடுக்கும்போது ஒரு ஒரு லைனாக போட்டுட்ருக்கணும் ரொம்ப டைம் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாகவும் வரும் அது மாதிரி நாலு நாலு கோடு வந்து சீக்கிரமாக போட்ட மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே அழகாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்க வந்து கொழுக்கட்டையை விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கவங்களும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நல்லா சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு ஒயிட் கலரில் பண்ணிக்கலாம் இது வந்து கடலைப்பருப்பு பூர்ணம் வந்து நான் செஞ்சுருந்தேன் அதில் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் கடலைப்பருப்பு பூர்ணத்தை நல்லா லட்டு மாதிரி உள்ளே வச்சுட்டு உருண்டை பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து பவுடர் மாதிரி செஞ்சுருந்தேன் வேர்க்கடலை இது வந்து லட்டு மாதிரி செஞ்சது இந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் இந்த கொழுக்காட்டை வீடியோ கடலைப்பருப்பு பூர்ண வீடியோ அதையும் வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா கத்தியோட பேக் சைடு இருக்குது இல்லையா அந்த மாதிரி சில்வர் ஸ்பூனு இந்த மாதிரி எந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து குச்சி இந்த மாதிரி ஷேப் வந்து போட்டுக்கலாம் முன்னே போட்டோம் இல்லையா பீட்ரூட்க்கு அதே மாடல் தான் பாருங்கள் எல்லாமே இப்படி அழகாக ரெடி ஆகிடுச்சி மவுல்டு வச்சு போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு அழகாக இருக்காது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வந்து பார்த்துட்ருக்கீங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை வந்து வேக வச்சு எடுத்துட்டா கொழுக்கட்டை ரெடி தேங்க்யூ